அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். தேர்வு எண் 6 உண்டான வினாத்தாளை பிடிஎஃப் வடிவில் கொடுத்துள்ளேன். அப்படியே கொஞ்சோண்டு இன்றைக்கி கொஞ்சம் இலக்கணமும் பார்த்துடலாம். பாடம் சம்மந்தப்பட்டது தான், ஏன்னா இதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி இப்போ மட்டும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் எந்த குரூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எல்லாமே அடிப்படையான பொதுவான தமிழ் தான். அதனால் காது கொடுத்து 2 நிமிஷம் கேட்டிங்கன்னா டக்குன்னு முடிச்சுக்கலாம். சரி, உயிரளபடை அது என்ன சார்? உயிரளபடை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 தெரியும். அந்த 10 பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி 2 அளபடை இருக்கும். அதில் உயிரளபடைனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது. எல்லா எழுத்தும் கிடையாது, நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது பார்த்தீங்களா, ஆ இ ஊ ஏ அப்படின்னு சொல்ல முடியும். அந்த 7 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 எழுத்துக்களும் அளபெடுக்கிறது. அதாவது அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல்னு அர்த்தம். சரி, இங்கே உயிரளபடைன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, அதை சொன்னோம் இல்லையா, நெடில் எழுத்துக்கள் 7 நீண்டு ஒழிப்பது. எப்படி? இப்போ நெடில் எழுத்துனாலே உங்களுக்கு தெரியும், 2 மாத்திரை. அதை நீண்டு ஒழிக்கும் பொழுது 3 மாத்திரையாக மாறும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது. இந்த உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த உயிரளபடையில் மொத்தம் 3 இருக்குது. செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, அப்புறம் சொல்லிசை அளபடைன்னு இருக்குது. இது நிறைய விளக்கம் சொல்லிட்டுலாம் இருக்க வேண்டாம், ரொம்ப எளிமையாக புரியணும் அப்படின்னா, செயலிசை அளபடினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் உயிரெழுத்துக்கள் எப்பொழுதும் முதல்ல தான் வரும். ஆனால் இலக்கியத்தில் நம்ம ஆசிரியர்களை பயன்படுத்தும் பொழுது அந்த உயிரெழுத்துக்களை சொல்லுக்கு இடையிலும் பயன்படுத்துவாங்க, கடைசியிலும் பயன்படுத்துவாங்க. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டில் ஓ ஒதல் அப்படின் இருக்குது. ஓ அப்படிங்கிற நெடில் அதுக்கு பக்கத்தில் அதே எழுத்து குறியில் வந்தோம், அப்படி வந்தால் அதுக்கு பேர் தான் செயலி சிறப்பிடை, அதாவது ஓ ஒதல் அப்படிங்கிறது. அதே மாதிரி உரா அர் படா அ அப்படின்னு வரக்கூடியது, இது வந்து பார்த்திங்கன்னா செயலி சிறப்பிடை அப்படிங்கிறது. அதாவது பிரித்து பார்த்திங்கன்னா எத்தனை அசை இருக்கும், 2, 2 அசை இருக்கும். இப்போ உதாரணம் பாருங்கள், ஓ ஒதல் அப்படின்னா ஓ நெடில் ஒரு அசை, அப்புறம் ஓ தா அப்படிங்கிற 2 குரில் ஒற்று, அதாவது நேர் நிறைன்னு சொல்லக்கூடியது. அப்போ செயலி சிறப்பிடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அசை வரும். அதில் எந்த எழுத்து சார் முக்கியமாக வரும்னா, உயிரெழுத்துக்களில் ஆ எங்கிற எழுத்தும் ஓங்கிற எழுத்தும் வரும். சரி, அப்போ இன்னி சிறப்பிடைன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அதே போல், ஆனால் பிரிக்கும் பொழுது 3 அசை வரும். முக்கியமாக தூவும் தூவும், கொடுப்பதுவும் தூவும், எடுப்பதுவும் தூவும், அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பெருசாக இருக்கும். அதே மாதிரி சொல்லி சிறப்பிடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கும், உரணசை இ தழு இ. அப்போ நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் அதே குரல் எழுத்து வந்தால் அதுக்கு பேர் தான் அளபடை. உயிரெழுத்துக்கள் அளபெடுத்தால் அதுக்கு பேர் உயிரளபடை. ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்தால் அதுக்கு பேர் ஒற்றளபடை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா தனிமொழி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அதுக்கு பேர் தனிமொழி. அது என்ன சார் தனித்துன்னா, வா போ படி கண் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொல் மட்டும் இருக்கும், அதுக்கு அர்த்தம் வரணும், அதுக்கு பேர் தான் தனிமொழி அப்படிங்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தொடர்மொழி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தா, அது என்ன சார் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணன் வந்தான், அப்போ கண்ணன் ஒரு சொல், வந்தான் ஒரு சொல், அந்த மாதிரி. நீ படி, நீங்கிறது ஒரு சொல், படிங்கிற சொல், அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்தால் அதுக்கு பேர் தான் தொடர்மொழி. மூன்றாவது பொதுமொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லு பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வந்தா. அதாவது எடுத்துக்காட்ட பாருங்கள், 8 இப்போ 8 சொல்ல சாதாரணமாக பார்க்கும்பொழுது ஒரு எண், அதையே பிரித்தோம்னா எல் கூட்டல் தூ, அதாவது எல்லை உன் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 8 ஒரு அர்த்தம், பிரித்தோம்னா எல்லை உண்ணுன்னு சொல்லி ஒரு அர்த்தம். அதே மாதிரி வேங்கை, வேங்கைங்கிறது உங்களுக்கு தெரியும், வேங்கை புலின்னு. அதை பிரிக்கும் பொழுது வேம் கூட்டல் கைனா வேகுகின்ற கைன்னு அர்த்தம். தாமரை அப்படிங்கிறது தெரியும், ஒரு மலர். அதை பிரித்தா தா கூட்டல் மறைனா தாவுகின்ற மான்னு அர்த்தம். ஒரு 5 காது கொடுத்து கேட்டிங்கனாலே போதுமானது, நம்ம ரொம்ப படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி.